ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேவன்லி குட்டீஸ் டைம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லோரும் இந்த எபிசோடில் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். வாங்க நம்ம உற்சாகமாக பாடல் பாடி தேவனை ஆராதிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் சேர்ந்து நீரே என்பதை நீரே நடக்கலாம் என்ற பாடலை பாடி இயேசுப்பா ஆராதிக்கலாமா? அவர் தான் நம்மளுக்கு பகனாக இருக்கிறார். அதை உணர்ந்து நம்ம எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி பாடலாம். காலத்தில் என் துணை,
தருகிறீர் காலமெல்லாம் கருத்த என்னை காக்கிறீர் காலைதோறும் புதிய கிருபை தருகிறீர் காலமெல்லாம் கருத்த என்னை காக்கிறீர் வலபுறமும் இடபுறம் நான் விலகினால் வார்த்தையாலே என்னை திருத்தி நடத்துவி நாம் எல்லாம் சேர்ந்து நீர் இல்லாமல் நான் இல்லை என்ற பாடலை பாடி இயேசப்பாவை உயர்த்துவோம். அவரோட பிரசன்னம் தான் நம்மளுக்கு முகவரியா. அதை உணர்ந்து நம்ம பாடலை பாடலாம். நான்
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க, அந்த வார்த்தைகளை கேட்கலாமா? For God loves a cheerful giver. Luke 9:7. பூமியின் கொடிகளே எல்லாரும் கத்திரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சி உடனே கத்திரிக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். கத்திரை தேவனென்று அறிங்கள், நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் நாடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசத்தலங்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவர் நாமத்தை ஸ்தோத்திரங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது, அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. சங்கீதம் 100. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். நீதிமொழிகள் 4:23. சங்கீதம் 32:1-4. எவனோடைய மீதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவன். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறதோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவன். நான் அடங்கி வைத்த மட்டும் என் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உதர்ந்து போயிச்சு. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாதம் உஷ்ணங்கால வறட்சி போல் வறண்டு போயிடுச்சு. Precious in the sight of God, of Lord is death in the of his certain. Psalm 116:15. பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆண்ட சதத்தோட அவர் சந்ததிக்கு முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசி அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. சங்கீதம் 100:1-5. அழைக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவன். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் என்னாதி இருக்கிறாரோ, எவனுடைய ஆவில் கபடமில்லாதி இருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதலைகள் கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். நம்ம இப்போ ப்ரேயர் பாயிண்ட்ஸ்க்காக ப்ரேயர் பண்ண போகிறோம். நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு ப்ரேயர் பாயிண்ட்டுக்கும் எங்களோட இணைந்து நீங்களும் ப்ரேயர் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு ப்ரேயர் பாயிண்ட்க்காக ப்ரேயர் பண்ண போகிறோம். நம்ம நாட்டில் நிறைய விதமான கலவரங்கள் நடந்துகிட்ருக்கு, மணிப்பூர், அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து ஹரியானா, அந்த இடத்துலலாம் நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு. மக்கள் நிறைய பேர் வந்து பாதிப்புக்குள்ளாயிருக்கிறாங்க. அதுக்காக நம்ம இப்போ ப்ரேயர் பண்ணலாமா? அந்த மக்களெல்லாம் இயேசுப்பா காப்பாற்றணும், இன்னும் கலவரம் பண்ணுறவங்களாம் ரட்சிக்கப்படணும், இயேசுப்பா அவங்கள ரட்சிக்கணும், அதற்காக நம்ம இப்போ ப்ரேயர் பண்ணலாம். வாங்க ப்ரேயர் பண்ணலாம். அன்புள்ள இயேசுப்பா, அந்த நேரத்தை எங்கள் ஆசிரமைக்கு தந்த கிருபைக்காக நன்றி இயேசுப்பா. இந்த நேரத்தில் இயேசுப்பா ஹெவன்லி குட்டீஸ் மூலமாக இணைந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கணும் இயேசுப்பா. எல்லோரும் நீங்கள் ஆசீர்வதிப்பதற்கு நன்றி தகப்பனே. இன்னும் கூட இசப்பா விசேஷமாக நாட்டில் இசப்பா நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீர் அறிகிற தேவன் இசப்பா. விசேஷமாக இசப்பா மணிப்பூருக்காகவும் ஹரியானா மாநிலத்துக்காகவும் ஜெபிக்கிறோம் இசப்பா. இசப்பா அந்த மாநிலத்தில் இசப்பா நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீர் அறிகிற தேவன் இசப்பா. இசப்பா உடைய பிள்ளைகள் நிறைய பேர் இசப்பா துன்புறுத்தப்படுகிறாங்க என்று நீங்கள் அறிகிற இசப்பா. அதெல்லாம் நீங்கள் மாற்றுவதற்காக நன்றி இசப்பா. கலவரம் பண்ணுறவங்களாம் ரட்சிக்கப்பட நிதோஷங்க இசப்பா. உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவங்களாம் ரட்சிக்கப்பட நிதோஷங்க இசப்பா. உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிறவங்க எல்லாம் இசப்பா நீங்கள் மாற்றுவதற்காக நன்றி இசப்பா. அவங்களுக்கு இசப்பா நல்ல ஒரு மனதை நீர் கொடுப்பதற்காக
உங்களுக்காக நன்றி இயேசப்பா. இப்படி இயேசப்பா இப்படி நடந்து கொள்ளாதபடி இயேசப்பா, அடுத்தவங்களை இயேசப்பா துன்பப்படுத்தாதபடி இயேசப்பா, உங்களை காத்துக்கொள்வதற்காக நன்றி இயேசப்பா. இன்னும் இயேசப்பா எல்லாரும் நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துவதற்காக நன்றி. கடைசி காலங்களில் இயேசப்பா இந்த மாதிரி காரியங்கள்லாம் நேரடி நீங்கள் சொல்லியிருக்கீங்க இயேசப்பா. ஆனாலும் இயேசப்பா நீங்கள் உங்களுக்கு பயப்படுகிற பிள்ளைங்களை நீங்கள் காப்பாற்றுவதற்காக நன்றி இயேசப்பா. எல்லாரும் நீங்கள் காத்து வழி நடத்துவதற்காக நன்றி. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்லபிதாவே, ஆமென். ப்ரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு ப்ரேயர் பாயிண்ட்டுக்காக ப்ரேயர் பண்ண போகிறோம். என்னென்னா, நமக்கு இயேசப்பா வந்து நல்ல நிறைய ஜட்ஜஸ் லாயர்ஸ் அப்படிப்பட்டவங்களெல்லாம் கொடுத்துருக்காங்க. யாருக்கும் அநியாயம் நடக்கக்கூடாது, எல்லாருமே இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழணும் அப்படின்றதுக்காக ஜட்ஜஸ் லாயர்ஸ் எல்லாம் இயேசப்பா கொடுத்துருக்காங்க. ஆனால் அது வந்து நிறைய பேர் வந்து உண்மையாக அவங்க வேலையில் உண்மையாக இல்லாமல் லஞ்சம் வாங்குறதுனால அவங்க உண்மை செய்கிறவங்களோட நீதி வந்து புரட்டப்படுது. அப்படிப்பட்டதில் இயேசப்பா வந்து விருப்பமுள்ளவராகவே இல்லை. இயேசப்பா வந்து நீதி உள்ள நியாயாதிபதி ஃப்ரெண்ட்ஸ். அவங்க இயேசப்பா எப்போவுமே உண்மையுள்ளவராக இருக்கிறாங்க, அவங்க உண்மையை மட்டும்தான் விரும்புவாங்க. அதனால் இப்படிப்பட்ட அந்த ஜட்ஜஸ் லாயர்ஸ் அது மாதிரி இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து லஞ்சம் வாங்காமல் உண்மையாக வேலை செய்யணும், நீதியை மட்டும் வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? அன்புல இயேசப்பா, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி இயேசப்பா. இந்த ஷோ மூலமாக இயேசப்பா எங்களை நீங்கள் இணைத்திருப்பதுக்காக நன்றி இயேசப்பா. இந்த ஷோ பார்க்குற எல்லாருக்கும் நீங்கள் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவதற்காக நன்றி இயேசப்பா. நல்ல பாதுகாப்பையும் ஆரோக்கியத்தையும் நீங்கள் தருவதற்காக நன்றி இயேசப்பா. இந்த நேரத்துலையும் இயேசப்பா நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ நன்மைகள் செஞ்சுருக்கிறீங்க அதுக்காக நன்றி இயேசப்பா. நீர் உண்மை உள்ளவராக இருப்பதற்காக நன்றி இயேசப்பா. இயேசப்பா நீர் அநியாயத்தை வெறுக்கிற தேவன் இயேசப்பா. நீங்கள் எப்பொழுதும் நீதி செய்கிறவராக இருக்கிறதுக்காக நன்றி இயேசப்பா. இயேசப்பா இந்த நேரத்துலையும் எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற ஜட்ஜஸ் லாயர்ஸ்க்காகலாம் உண்மை சோஸ்திரம் பண்ணுறோம் இயேசப்பா. உமக்கு கோடான கோடி நன்றி இயேசப்பா. எங்கள் இயேசப்பா நாங்கள் நீதியோடு வாழணுன்றதுக்காக நீங்கள் இயேசப்பா நீங்கள் கொடுத்துருக்குற அவங்க ஒவ்வொருத்தருக்காக உமக்கு கோடான கோடி நன்றி இயேசப்பா. இயேசப்பா ஆனாலும் இயேசப்பா ஒரு சிலர் இயேசப்பா லஞ்சம் வாங்குறதுனால நிறைய பேரோட நீதி புரட்டப்படுது இயேசப்பா. பண ஆசையோட சிலர் செயல்படுறதுனால இயேசப்பா நிறைய பேர் பாதிக்கப்படுறதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம் இயேசப்பா. இயேசப்பா ஒவ்வொரு ஜட்ஜுக்கும் ஒவ்வொரு லாயருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. இயேசப்பா நீங்கள் உங்களுக்கு இயேசப்பா நல்ல இருதயத்தை நீங்கள் கொடுங்க இயேசப்பா. பண ஆசை அவங்க இருதயத்திலேருந்து நீங்கள் எடுத்து போடுங்க இயேசப்பா. இயேசப்பா அந்த பண ஆசையை கொண்டு வருகிற சாத்தனுடைய கிரியைகளை நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம் இயேசப்பா. அநியாயத்தை நடப்பிக்கணும்னு அவன் கிரியை செய்கிற இயேசப்பா அவனுடைய செயல் எல்லாம் முடக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. ஜட்ஜஸ் லாயர்ஸ்க்கு இயேசப்பா நீங்கள் நல்ல ஞானத்தையும் இயேசப்பா நல்ல பாதுகாப்பையும் ஆரோக்கியத்தையும் நீங்கள் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. இயேசப்பா இன்னும் இயேசப்பா யார் யாரெல்லாம் லஞ்சம் வாங்குறாங்களோ அவங்க எல்லாம் மனம் திரும்புறதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. எல்லா இடத்துலையும் இயேசப்பா நியாயத்தோட காரியங்கள் நடக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க இயேசப்பா. உங்களுடைய நீதியானது விளங்கும்படியாக இயேசப்பா ஒவ்வொரு காரியமும் நடைபெறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. நீங்கள் அப்படி செய்கிறதுக்காக நன்றி இயேசப்பா. லஞ்சம் வாங்குறவங்கெல்லாம் மனம் திரும்புறதுக்காக நன்றி இயேசப்பா. நல்ல இருதயத்தை நீங்கள் உங்களுக்கு கொடுப்பதற்காக நன்றி. மீ பிரேசுவின் மூலமாக ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஸ்டோரி கேட்கலாமா? டொனால்ட் அப்படின்னு ஒரு சின்ன பையன் இருந்தான். அவனோட ஏரியாவில் என்ன அப்படின்னா ஒரு அழகான லேக் இருக்கும். அதனால் அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு இயரும் ஒவ்வொரு வருஷமும் அவங்க ஒரு அந்த லேக்கில் வந்து ஃபிஷிங் காம்படிஷன் நடத்துவாங்க. இந்த சின்னதுலேருந்தே பார்த்துட்டு இருந்த இந்த டொனால்ட் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா அவங்க டேடிக்கிட்ட வந்து, டேடி இந்த இயர் நடக்கிற இந்த ஃபிஷிங் காம்படிஷனில் எப்படியாவது நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஏன் அப்படின்னா டொனால்டுக்கு வந்து ஃபிஷிங்னா ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களில் யாருக்கெல்லாம் ஃபிஷிங் ரொம்ப பிடிக்கும்? ஐயோ பரவாயில்லையே, நிறைய பேருக்கு பிடிக்குதே. ஸோ அவனுக்கும் அதே மாதிரி என்ன ஆச்சு அப்படின்னா டொனால்டுக்கும் ரொம்ப ஃபிஷிங் பிடிக்கும். அதனால் டேடிக்கிட்ட சொன்னனால டேடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி நம்ம பையன் ஆசைப்படுறானே அப்படின்னு சொல்லி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஊர்லேயும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரீட் பண்ணுறாங்க. இந்த வருஷம் வந்து நம்ம ஏரியாவில் வந்து இருக்கிற லேக்கில் ஃபிஷிங் காம்படிஷன் நடைபெறும், யாரெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணினாலும் பண்ணிக்கலாம். டைமிங் எப்படி அப்படின்னா 10:00 மார்னிங் 10:00 டு நைட் 10:00 அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதை கேட்ட டொனால்டுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. சந்தோஷமாகி டேடிக்கிட்ட சொல்கிறான். அந்த டேயும் வருது. அந்த காம்படிஷன் அப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா அவங்க டேடியையும் கூட்டிகிட்டு என்ன பண்ணுறான், அந்த லேக்கு போகிறான். போய் அவனுக்கு தேவையான ஃபிஷிங்க்கு தேவையான எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் வச்சு அவன் என்ன பண்ணுறான், 10:00 கரெக்டாக அவங்க வந்து பெல்லு ஸோ ரிங் பண்ண உடனே அவன் வந்து அந்த லேக்கில் வந்து அவன் தூண்டியில் போட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அதுவும் அந்த காம்படிஷனில் என்ன கண்டிஷன் அப்படின்னா அவங்க ஃபிஷிங் பண்ணும்போது அந்த ஃபிஷ்ஷோட வெயிட்டை வச்சு தான் அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து கொடுப்பாங்க. அப்போ அவங்க மார்னிங் 10:00 டு நைட் 10:00 வர எடுத்த எல்லா ஃபிஷ்ஷோட வெயிட்டையும் பார்ப்பாங்க. எந்த ஃபிஷ்ஷோட வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கோ அந்த ஃபிஷ்ஷை பிடிச்ச அந்த நபருக்கு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கோல்டு ப்ரைஸ் வந்து கொடுப்பாங்க. கோல்டு காயின் அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரைஸாக கொடுப்பாங்க.
ஸோ டொனால்டோ என்ன பண்ணுறான் அப்படின்னு அந்த லேக்கில் வந்து ஃபிஷிங் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்கான். எப்படியாவது ஃபிஷ் வரும் வரும்னு சொல்கிறான். ஒரு 10:30 போல் ஒரு அங்கிள் எடுக்கிறாங்க. அவங்களோட ஃபிஷ்ஷோட வெயிட் என்ன அப்படின்னா 2 kg. அதுக்கப்புறம் எடுக்கிறவங்க 2 kg விட நிறைய இருந்தால் தான் அவங்க வின் பண்ண முடியும். இந்த மாதிரி கொஞ்சம் ஆஃப்டர்நூன் போல் ஒரு அங்கிள் எடுக்கிறாங்க, அவங்க வந்து 3 kg ஆகுது. அப்புறம் ஈவினிங் வந்து ஒரு 3.5 kg ஆகுது. நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டைம் வந்து 9:00 ஆகுது. அப்படியே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் டைம் ஆக ஆக வந்து டயர்டாகி சரி வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போகிறாங்க. ஸோ 9:00 என்ன ஆகுதுன்னா டொனால்டோட டேடி வந்து சொல்கிறாங்க, டைம் வந்து 9:00, இட்ஸ் டைம் ஓவர், நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறேன். டைம் ஓவரா? இல்லை டேடி, 10:00 வரைக்கும் இருக்குது, நம்ம வந்து என்ன பண்ணலாம், 10:00 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு டேடி வந்து சொல்கிறாங்க. மார்னிங்லேருந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியே எனக்கு வந்து பொறுமையே இழந்துட்டேன் டொனால்ட், நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னேன். டேடிக்கிட்ட ரொம்ப கெஞ்சினான், சரி இவ்வளோ நேரம் இருந்துட்டீங்க டேடி, 1 hour அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க டேடியும் விடுறாங்க. விட்டவொடனே 9:30 போல் அவங்க டேடி திருப்பியும் வந்து, டொனால்ட் இன்னும் ஒன்று கூட பிடிக்கல தானே, நீ வா வீட்டுக்கு, நீ சின்ன பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை டேடி, இன்னும் 1/2 hour மட்டும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். 10:00 ஆகும், என்ன ஆகுது அப்படின்னா அவனோட தூண்டியில் ஏதோ வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அவன் எப்படியாவது இழுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி இழுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவன் வந்து ஒரு ஃபிஷ் எடுத்துறான். அதோடய வெயிட்டை செக் பண்ணி பார்த்தா 5 kg இருக்குது. 5 kg அப்படின்னு சொல்லி இவன் தான் வின்னர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க டேடி சொல்கிறாங்க, அவன் 10:00 கரெக்டாக அவன் எடுக்கலை, 10:02 தான் அவன் வந்து என்ன பண்ணான், எடுத்தான், டைம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவன் எடுத்தான், அதனால் வந்து அவனுக்கு இந்த ப்ரைஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டொனால்டுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. உடனே டேடி வந்து கூப்பிட்டு சொன்னாங்க, டொனால்ட், ஏசப்பாவுக்கு நம்ம நேர்மையாக இருக்கிறது தான் பிடிக்கும், ஸோ அந்த ப்ரைஸ் வந்து இதுக்கு முன்னாடி யார் எடுத்தாங்களோ அவங்களுக்கே போகட்டும், நீ வந்து கரெக்டாக 10:02 தான் எடுத்த, 10:00 எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, டைம் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்திருக்கல. இன்னொன்னே அவனுக்கு வந்து கொஞ்சம் மனசில் கஷ்டமாக இருந்தாலும் சரி ஏசப்பாவுக்கு நேர்மையாக இருக்கிறது தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த ப்ரைஸை வந்து நீங்கள் அவங்களுக்கே கொடுத்துருங்க, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம் அப்படின்னா நம்ம எப்பொழுதுமே நேர்மையாக இருக்கணும், ஏசப்பாவுக்கு நம்ம நேர்மையாக இருக்கிறது தான் பிடிக்கும். நம்ம இப்போ ப்ரேயர் பண்ணலாமா? அன்புல ஏசப்பா, இந்த நல்லவேலுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இம்மாட்டை எங்களை பாதுகாத்து வழிநடத்துறதுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இப்பொழுதே ஏசப்பா இணைந்திருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கும் நீங்கள் ஏசப்பா நல்ல ஞானத்தையும் சுகபலத்தையும் நீங்கள் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. நீங்களே அவங்களோடு இணைந்து ஏசப்பா அவங்களை நீங்கள் வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. அவங்களோட பெற்றோர் எல்லார் குடும்பங்களையும் எல்லாத்தையும் நீங்கள் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி ஏசப்பா. இப்பொழுதே ஏசப்பா இணைந்திருக்கிற பிள்ளைகள் யாராவதுக்கு ஏசப்பா சுகவீனம் பலவீனமாக இருந்தாலும் ஏசப்பா அவங்க ஒவ்வொருவருக்கும் ஏசப்பா நீங்கள் அற்புத சுகத்தை கொடுப்பதற்காக நன்றி ஏசப்பா. உங்கள் ஆணி பாய்ந்த கரங்களை கொண்டு அவங்க ஒவ்வொருவர் மேலும் ஏசப்பா நீங்கள் கரங்களை வைத்து தொடும்போது ஏசப்பா அவங்களுக்கு இப்பொழுதே சுகத்தை கட்டளையிடுவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசுமலன் ஜெபிக்கிறவங்க ஜீவநல்ல பிதாவே, ஆமீன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வார ப்ரோக்ராம் உங்கள் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு எபிசோடில் மீட் பண்ணுறோம். அன்டில் தென், பாய் ஃப்ரம் ஹெவன்லி குட்டீஸ். பாய்.